நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே, நிறைவான ஆவியானவரே. நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. மந்திரம் முடியாதது சாத்தியமாகுமே. எல்லாரும் சேர்ந்து நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே மாறற்றும் ஆண்டவரே, எங்கள்
பலவீனங்கள் மாறும்படியாக ஒரு விஷயங்கள் மேலே கடந்து வாங்கப்பா. போதுமே ஆவியானவரே, நிறைவானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானது வயல்வெளியாகுமே, பாலானது பயனிலமாகுமே. நீர் வந்தால் தான் ஆண்டவரே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே கடந்து வாரும், நிறைவானவரே எனக்குள்ளே கடந்து வாரும். திரும்பவும் சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்தவர்களாய், நிறைவானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான, ஆவியானவரே நீர் வரும் போது நிறைவான, ஆவியானவரே சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சபையார் சேர்ந்து, நிறைவே நிவாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சபையார் உரத்து சத்தமாய், நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஒரு வார்த்தையால் அல்ல, துயாவியானவரே நீங்க இருந்தால் போதும், ஆவியானவரே நீர் இருந்தால் மாத்திரம் போதும், நீர் இருந்தால் போதும். பலவீனங்களை பலமாய் மாற்றுகிற தேவன் நீர், சுகவீனங்களை சுகமாய் மாற்றுகிற தேவன் நீர், ஓ எங்களுக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிற தேவாதி தேவனாய் இருக்கிறீரப்பா நீர். நீர் இருந்தால் எல்லாம் போதும் ஆண்டவரே, நீர் இருந்தால் சகலமும் நடக்கும். மனிதர்களால் கூடாதுதான், ஆனால் எங்கள் தேவனால் எல்லாமே கூடும். ஆவியானவரை உமாலை எல்லாம் கூடும். அந்த சர்வ வல்லமை உள்ளவரை நோக்கி, அவரை நோக்கி, நிறைவானவரே நீர் எனக்குள்ளாய் வாருமப்பா,
ஒரு விசை எனக்குள்ளாய் வாரும் என்று எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி அவர் என் கூட அழைப்பமா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே எங்கள் ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் இருந்தால் போதும். நீங்க தான் இருக்கிறீரப்பா, நீர் தான் எங்களை கேட்பது தேவை. ஒரு விசை அந்த நிறைவானவரை மகிமைப்படுத்துவோமா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி வாயிலை திறந்து நிறைவானவரே, எங்களை ஆளுகை செய்கிற நிறைவானவரே, அப்பா உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே அப்படி ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமா. ஒரு விசை எல்லாரும் சேர்ந்தவர்களாய் அவருடைய கிருபை எங்களை தாங்குகிறது. அவருடைய கிருபை தான் இப்பொழுதும் அந்த ஆவியானவர்களோடு கூடவே இருப்பதற்கான காரணம். ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போம், வாயிலை திறந்து நாங்கள் அவரை ஆராதிப்போம். அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த நாட்கள் வரை எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்தி வந்த அந்த தேவனை ஒரு விசையை நாங்கள் ஆராதிப்போம். அப்பாவுமே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை கூட இருந்தீரேன், இதுவரை எங்களோடு கூட இருந்தீரப்பா, இதுவரை எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்தீர். இந்த மாதத்தின் முதலாவது கிழமைக்குள்ளும் ஆண்டவரே, இந்த முதலாவது அப்பா இந்த ஓய்வு நாளையும் ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களாயுமே ஆராதிப்பதற்கு அப்பா நீங்கள் உயிரோடு வைத்து இந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறீரேன். நல்ல சுகத்தோடு எங்களை அழைத்து வந்திருக்கிறீரேன். உற்சாகமாய் உண்மை ஆராதிக்க அப்பா, முழு சுகத்தோடும் ஆராதிக்க, முழு பலத்தோடும் ஆராதிக்க, முடியாவில நிரம்பினவர்களாய் ஆராதிக்க அப்பா ஆண்டிரங்களை இந்த இடத்தில் வைத்திருக்கிறீர். அது உடைய கிருபை ராஜா, உங்களுடைய கிருபை, அதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஒரு தேற்றர் வாழனை எங்களுக்கு கொடுத்து அன்னதினமும் நீரங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லி நாங்களுமே ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வழியில் நாங்களுமே ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வழியில் நன்றி வழிகளை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும், உடைய கிருபை தான் காரணம். இந்த கிருபைக்கு நன்றி, அந்த கிருபைக்கு நன்றி. நாங்கள் நிற்பது நீர் மூலமாக அது இருக்கிறதும் அது உடைய சுத்த கிருபை, அது உடைய கிருபை மாத்திரமே ராஜா, அது உடைய கிருபை மாத்திரமே. ஓ நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ராஜா, உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் அப்பா நாங்கள் ஒரு விசை நன்றி என்று சொல்லி நாங்கள் உமை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கே ஸ்தோத்திர பலிகள், எல்லா கணத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம், எல்லா கணத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம், எல்லா கணத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ துதி கணம் மகிமைகள் யாவும் உமக்கே சொந்தம், துதி கண மகிமைகள் யாவும் உமக்கே சொந்தம் அப்பா. எல்லா துதிகளை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காய் இந்த காலை வழியில் ஒரு விசை நன்றி என்று சொல்லு, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, உம்முடைய மேலான கிருபை தான் எங்களை தாங்குகிறது ராஜா. உங்க கிருபை இல்லாமல் என்னால் நிற்க முடியாதே, உங்க கிருபை இல்லாமல் என்னாலே வாழ முடியாதே, உங்க கிருபை இல்லாமல் என்னாலே நிற்க முடியாதே, உங்க கிருபை இல்லாமல் என்னாலே வாழ முடியாதே. நான் நிற்கிறதும் உங்க கிருபைதானே, நான் வாழ்வதுமே உங்க கிருபைதானே, ஜீவனோடு இருக்கிறதும் உங்க கிருபைதானே, எங்கள் பலனெல்லாம் உங்க கிருபைதானே. கிருபையே 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 எல்லாம் கிருபையே, கிருபையே 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 எல்லாம் கிருபையே. உங்க கிருபை இல்லாமல் என்னாலே நிற்க முடியாது, உங்க கிருபை இல்லாமல் என்னாலே வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாமல் என்னாலே நிற்க முடியாது,
உங்க கிருபை இல்லாமல் என்னாலே வாழ முடியாது. உங்க கிருபை என்னோடு இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையே. உங்க கிருபை என்னோடு இருப்பதாலே நான் நடந்தாலும் ஓடினாலும் களைப்படையே. அதிகா கிருபையே எல்லாம் கிருபையே. ஆமாண்டவரே உம்முடைய
கிருபை தான் அப்பா, அந்த கிருபைக்காய் நன்றி சொல்லி உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த கிருபைக்கு நன்றி சொல்லி உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அன்னதினம் நீரங்களை பொழிகிற கிருபைக்காய் ஆண்டவரே, அன்னதினமும் நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அன்னதினமும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அன்னதினமும் புதிய கிருபையிலே பொழிகிற தேவனுக்கு அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி வேலைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உமக்கு அந்த கிருபைக்காய் நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லி நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி சொல்லி நாங்கள் உமையை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களிலும் மேலான நாமத்தையுடைய தேவாதி தேவனே, யெகோவா தேவனே, அப்பா உம்முடைய நாமத்தை இந்த காலை வேளையிலும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்தவர்களாய் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒருமனப்பட்டவர்களாய் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூடவே இருக்கிற, எங்களை நடத்தி வருகிற, எங்களை பாதுகாக்கிற, எங்களை சுமக்கிற, எங்களை போஷிக்கிற அப்பா, நாங்கள் விழுந்தாலும் ஆண்டவரே எங்களை தூக்கி விடுகிற அந்த உம்முடைய நாமத்துக்கு ஒரு விசை நன்றி சொல்லுகிறோம். ஒரு விசை நன்றி சொல்லுகிறோம். ஒரு விசை நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் சேர்ந்தவர்களாய் நன்றி சொல்லுகிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் கரங்களை தட்டி உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நல்லவரே, எங்கள் தேவாதி தேவனே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்று எல்லா நாமங்களிலும் மேலானது, எல்லா நாமங்களிலும் மேலானது, எல்லா நாமங்களிலும் போற்றப்படத்தக்கது, எல்லா நாமங்களும் உயர்த்தப்படத்தக்க தகுதியுடைய ஒரே நாமம் இயேசுவே, உம்முடைய யெகோவா என்ற நாமமே, இயேசு என்ற நாமமே. உம்முடைய நாமம் ஒன்று அப்பா எப்பொழுதும் உயர்ந்ததா இருக்கிறது. இதுவரை உயர்ந்ததா இருந்தது, இப்பொழுது மேலானதா இருக்கிறது, இனிமேலும் உயர்ந்ததாய் எப்பொழுது மேலானதா இருக்க போகிற ஒரே ஒரு நாமம் இயேசுவே. அது உம்முடைய நாமம் யெகோவா தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றே அப்பா. உம்முடைய நாமத்துக்கே மகிமையில செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமையில செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அப்பா உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய நாமத்துக்கு எல்லா மகிமையிலும் உண்டாவதாக. உம்முடைய நாமம் ஒன்றுக்கு எல்லா கணங்களும் உண்டாவதாக. எல்லா ஸ்தோத்திரங்களும் ஆண்டவரே, எல்லா வணக்கங்களும் உம்முடைய நாமத்துக்கே செலுத்துகிறோம். உம்மொருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் அந்த நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோமா. உம்மரசு வருக ராஜா, என் தந்தையே. உன்னாமம் வாழ்க, உன்னாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே. உன்னாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே. உம்மரசு வருக ராஜா, என்
சத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், விடுதலை
தருகிற தேவன் அவர். நாங்கள் சேவிக்கிற தேவன் அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவர். அவர் விடுதலை தருகிறவர், உங்களுக்கு விடுதலை தருகிறவர், உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். அவர் தருகிற ஜெயத்தை பாக்கியம் உள்ளவர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் தருகிற ஜெயத்தை அவரை விசுவாசிக்கிறவர்கள் இப்பொழுதே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். தேவன் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி அந்த அதிசயம் செய்கிற தேவனுக்கு ஒரு விசை நன்றி வழி செலுத்துவோமா? நன்றி வழியில் ஏறெடுப்போம், நன்றி வழியில் ஏறெடுப்போம். அவருக்கு கரங்களை உற்சாகத்தோடு எல்லாரும் சேர்ந்து தட்டி நன்றி வழி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி வழி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். சொல்லி சொல்லி பாடுவே அவர் செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. ஜீவன் தந்தி நீர் அன்பு குறுகீர் பாவம் நீங்கிட கழுவிவிட்டீர். ஜீவன் தந்தி நீர் அன்பு குறுகீர் பாவம் நீங்கிட கழுவிவிட்டீர். உமக்கு நிறுவாள பீத்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கு நிறுவாள பீத்தெடுத்து உமது ஊழியம் செய்ய நன்றியப்பா. நன்மைகள் செய்தவரே நன்றி தகப்பனே நன்மை செய்தே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிறுவை ரத்த நீர் சிந்தினரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிறுவை ரத்த நீர் சிந்தினரே. ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு நுழையாமல் காத்து கொண்டு ரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து. நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே நன்றிய பாவமக்கு நன்மை செய்கிறேன். உமக்கு நன்றி தகப்பனே நன்மை செய்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அந்த நல்ல தேவனுக்கு கரங்கள் உயர்த்தி நன்றின்னு சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்மை செய்தவரே. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற மாண்டவரே. அப்பா நிறங்களுக்காய் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தத்தை ஒரு விசை நாங்கள் நினைவு கூறுகிறோம் மாண்டவரே. இந்த வேளையிலும் ஒரு விசை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா நினைவு கூர்ந்தவர்களாய், அப்பா நீர் செய்த நன்மையை மறக்காதவர்களாய், எங்கள் உள்ளத்தில் இருந்து அப்பா உமக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே. வானத்துக்கு நேராக உயர்த்தி உடைய சத்தங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே மிகுந்த தாகத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிற எங்களை உம்முடைய புதிய உன்னத பலத்தினால எங்களை நிரப்பும், எங்களை அபிஷேகம் பண்ணும். பரிசுத்த ஆவியானவரே வல்லமையாய் வந்து எங்கள் வாழ்க்கையில இறங்க முண்டு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இந்த காலையிலே புறப்பட்டு செல்ல வேண்டும். கர்த்தர் உன்னை அழைத்த நோக்கம், கர்த்தர் உன்னை அழைத்த திட்டங்கள் எல்லாம் தடையில்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும். இயேசுவேமுடைய வல்லமை இறங்கட்டும், இயேசுவேமுடைய வல்லமை இறங்கட்டும். தாகத்தோட கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரை வாருமுண்டு சொல்லுங்க. இயேசுவே கல்வாரி சிலுவையிலே நீங்க சிந்தின உங்களுடைய ரத்தம் எங்களை கழுவட்டும், என்னை கழுவட்டும் என்று சொல்லுங்க. இந்த காலையில என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்க. புதிய பலத்தால் என்னை இடைக்கட்டும் என்று சொல்லுங்க.
எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க. ஒருவரும் மௌனமா இருக்க கூடாது. எல்லாரும் தாகமா, பிள்ளைகள் எல்லாரும், பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி தாகத்தோட கேளுங்க. நிரப்புங்க ஆவியானவரே. கீழே உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் எழுந்து நிப்பீங்களா? எழும்பி நில்லுங்க, எழும்பி நில்லுங்க. கொஞ்சம் வைராக்கியமா தாகத்தோட ஆண்டவரே என்ன நிரப்பும் என்று சொல்லுங்க. இந்த நவம்பர் மாதம் முதலாம் வாரத்திலே கடந்து வந்திருக்கிற எங்கள் மேலே ஆண்டவரே இந்த மாதத்திலே உமக்காக வாழத்தக்கதாக, ஆவியிலே நிரம்பி வாழத்தக்கதாக, உண்மையிலே பலம் கொள்ளத்தக்கதாக என்னை நிரப்பம் என்று சொல்லுங்க. என்னை நிரப்பம் என்று சொல்லுங்க. வரங்களால் அலங்கரியும் அப்பா, வரங்களால் அலங்கரியும் அப்பா. புதிய வல்லமையை தாரும், புதிய வல்லமையை தாரும், புதிய வல்லமையை தாரும், புதிய கிருபைகளை தாரும், புதிய பிரசன்ன தாளங்கள் அபிஷேகம் பண்ணுங்க. சொல்லுங்க, வாய தரங்க, தாகத்தோட கேளுங்க. ஹல்லேலூயா. மகிமையின் ஆவியானவரே வாரும், மகிமையின் தேவனே இறங்கி வாரும், பரிசுத்த பிதாவே இறங்கி வாரும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே இறங்கி வருவீராக. கடைசி காலங்களிலே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே, பிள்ளைகளை நிரப்பும் ஐயா. குழந்தைகளை விட ஆவியால் அபிஷேகம் பண்ணும் ஐயா. வாலிபர்களை அபிஷேகம் பண்ணும் ஐயா. முதியோர்களை அபிஷேகம் பண்ணும் ஐயா. ஊழியராகிய எங்கள் மேலாய் அசை வாடும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உடைய அக்கினியினால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. இன்னும் அதிகமாக உடைய வல்லமையால் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. எதற்காக எங்களை அழைத்தீங்களோ, எதற்காக எங்களை ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்களோ, எதற்காக ஆண்டவர் அவங்களோட ஆவியை எங்க மேல ஊற்றினீங்களோ, எதற்காக நீங்க எங்களை தேடி வந்தீங்களோ, அந்த நோக்கங்கள் நிறைவேறத்தக்கதாய் நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. வல்லமைய ஊற்றுங்க, வல்லமைய ஊற்றுங்க, வல்லமைய ஊற்றுங்க, வல்லமைய ஊற்றுங்க. விடுதலைய ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க, மகிமைய ஊற்றுங்க, பிரசன்னத்தை ஊற்றுங்க. நிரம்பட்டும், நிரம்பட்டும், இந்த காலை வேளையிலே உம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். இவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். இயேசுவே, ஜெப ஆவியை ஊற்றுங்க, ஜெப ஆவியை ஊற்றுங்க. ஜெபத்துக்கு தடையா இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே தடைகள் உடைந்து போவதாக, துடைகள் தடைகள் உடைந்து போவதாக. துதி அபிஷேகத்தை ஊற்றுங்க, துதி அபிஷேகத்தை ஊற்றுங்க. கட்டுகள் உடையட்டும் ஐயா, கட்டுகள் உடையட்டும் ஐயா. நுகங்கள் முறியட்டும் ஐயா. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும் ஐயா. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறுவதாக. வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக. மன சஞ்சலங்களை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக. பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வெளியேறுவதாக. பிரிவினைகளை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக. ஜெயம், ஜெயம், ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக, ஜெயம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. அக்கினி இறங்கி வரட்டுமே, அக்கினி இறங்கி வரட்டுமே, அக்கினி இறங்கி வரட்டுமே. புதிய பலன் உண்டாகட்டும் ஐயா, புதிய அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. புதிய பாடல்களை உள்ளத்துல வையமாண்டவரே, புதிய பாடல்களப்பா, புதிய பாடல்கள் தகப்பனே, புதிய பாடலை கொடும் ஐயா. பரலோக சத்தத்தை கேட்க பண்ணுவீராக, பரலோக சத்தத்தை கேட்க பண்ணுவீராக. ஓ பாரா புதிய பலத்தினால் என்ன நிரப்புங்கப்பா, புதிய அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்கப்பா, புதிய கிருபையால் என்ன நிரப்புங்கப்பா. உன்னத பலத்தால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வரங்களை தாங்க. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. 11வது மாதங்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு வாஞ்சை, ஆவிக்குரிய காரியங்களை தேடுகிற ஒரு வாஞ்சை எங்கள் உள்ளங்களை உண்டாயிருப்பதாக, உண்டாயிருப்பதாக. ஆத்து மக்களை ஆதாயப்படுத்துகிற ஆண்டவரே, உன்னத பலத்தை தாங்காண்டவரே, சத்தியத்தை சுத்தமாய் அறிவிக்கிற கிருபையை தாங்காண்டவரே. அசை வாடுங்க ஆவியானவரே, அசை வாடுங்க ஆவியானவரே, அசை வாடுங்க ஆவியானவரே. ஆண்டவரே, முன் வரிசையில இருந்து கடைசி வரை வரிசை வரையுள்ள ஒவ்வொருவரும் மேலுமாய் அசை வாடுங்க.
அசைவாடுங்க, இந்த காலையில அசைவாடுங்க, இந்த காலையில அசைவாடுங்க. உங்களுடைய வல்லமை இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும், வல்லமை இறங்கி வரட்டும். எங்களுக்குள்ள உண்மையிலான தாகம் அதிகரிப்பதாக, அதிகரிப்பதாக, அதிகரிப்பதாக. அந்நிய பாஷையில ஜெபிக்கிறார்கள், நல்லா ஜெபிங்க, கரங்களை உயர்த்தி ஜெபிங்க, கட்டுகள் உடைத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. பிசாசானம் உனக்கு எதிராய் தொடுக்கிற அவனுடைய திட்டங்கள், அவனுடைய நோக்கங்கள், அவனுடைய கிரியைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு போகட்டும் இந்த காலை வேளையிலே. ஓ ரபா கந்தா நாமா ஷேகா இபா முடங்கி இருக்கிற ஆண்டவரே, முழங்கால்கள் எழும்புவதாக, தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுவதாக, தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுவதாக. குந்தி குந்தி நடக்கிறவர்கள் எழுந்து நிற்பார்களாக. ஹல்லேலூயா. சோர்ந்து போன உள்ளங்கள் இந்த காலை வேளையிலே வேலை நடைபெற்றும், வேலை நடையட்டும், வேலை நடையட்டும். கடினமான இருதயங்கள் இந்த காலையிலே உம்முடைய சமூகத்திலே உடையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடையட்டும் ஐயா, உடையட்டும் ஐயா. ஆண்டவரே, விசுவாசத்தை இழந்து சந்தேகத்தால் நிறைந்திருக்கிற இருதயங்கள் இந்த நாளிலே விடுதலை அடைவதாக, சந்தேக எண்ணங்கள் வெளியேறுவதாக, வேதத்தை குறித்த சந்தேகங்கள் வெளியேறுவதாக. விசுவாசம் வளரட்டும் ஐயா, விசுவாசம் வளரட்டும் ஐயா. ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. சொல்லுங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் சொல்வாரே யாவரும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே ஆமே அபிஷேகமே என் தலையை நினைக்க, ஆவியால் நிரப்புமே அத்திரம் வழிந்தோடு நீச்சலாள மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேக உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று உச்சுங்க 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 ஆவியானவரே முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியால் நிறைத்திடுமே விசுவாசித்தோம் தேவம் ஆவியால் நிறைந்திடுமே என்னை அபிஷேகமே
நினைக்க ஆவியால் நிரப்புமே என் பாத்திரம் வழிந்தோடு நீச்சலால முழ்கியே என் நேசரப்பில் மகிழ அக்கினி பாபாரா சகல பகதேலா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்து வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்து உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் எசப்பா எல்லாமே கலங்களை அசைத்து ஆகும் எல்லாமாகும் சொல்லி முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே சொல்லி முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஐயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அசைவாடும் ஆலயத்தில் அசைவாடும் என் வாழ்வு அசைவாடு வேண்டிக்கிறோம் அசைவாடும் என் நேரம் அசைவாடு என் வாழ்வு அசைவாடு வேண்டிருக்கிறோம் அசைவாடு என் நேரமே அசைவாடும் ஆலய அசைவாடும் என் வாழ்வு அசைவாடும் வேண்டி நிற்கிறோம் அசைவாடும் இந்நேரமே எல்லாரும் ஒரு மனப்படுங்க கரங்களை உயர்த்துங்க ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் அசைவாட இறங்கி வாங்கண்டு கதறுங்க கதறுங்க கெஞ்சி கேளுங்க தாகத்தோட கேளுங்க வைராக்கியத்தோட கேளுங்க விசுவாசத்தோட கேளுங்க இன்றைக்கு உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று அது என் ஆண்டவருடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அவர் உங்கள் மேலாக அசைவாடினால் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வருகிறது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளும் அங்கே சந்திக்கப்படுகிறது உங்களுடைய சூழ்நிலைகள் அங்கே மாற்றப்படுகிறது ஹல்லேலூயா கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உங்களுக்காக நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார் கர்த்தர் உங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்துவார் நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கூடவே நின்று உன்னை ஆசீர்வதிப்பார் அவருடைய காரூணியம் உடைய வாழ்க்கையில இறங்கிக் கொண்டே இருக்கும் அவருடைய காரூணியம் உன்னை மேன்மையாய் மாற்றும் அவருடைய காரூணியம் உன்னை பெரியவனாய் உயர்த்தும் எல்லாரும் ஜெபிங்க நல்லா ஜெபிங்க ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே உம்மை நெருங்க முடியாதபடி ஆண்டவரே உம்மை நான் சேவிக்க முடியாதபடி முழு உள்ளத்தை உமக்கு கொடுக்க முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் எதுவாய் இருந்தாலும் இயேசுவே அவற்றை நான் விட்டுவிட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அவற்றை தட்டி கழிக்க எனக்கு கிருபை தாங்க ஆவியானவரே ரபாக்கீரா இ பாலாக்கா ரபாக்கா தோரே வேக்கே தானாமா
அல்லேலூயா. தாங்கி என்னை தீரு சித்தம் போ நாங்க சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும் தகப்பனே. நாங்க சிறுகவும் நீங்க பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை குறித்த எண்ணங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. எங்களை குறித்த எண்ணங்கள் சிறுகட்டும் ஆண்டவரே. உலகத்தை குறித்த எண்ணங்கள் சிறுகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை குறித்த எண்ணங்கள் சிறுகட்டும் ஆண்டவரே. உம்மை குறித்த எண்ணங்கள் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய சித்தத்தை குறித்த எண்ணங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை குறித்த எண்ணங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த இடத்துல வியாதியோடு யாரும் வந்திருந்தால் சீக்கிரம் முன்பதாக வாருங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சீக்கிரம் நேரம் போகிறது. சகோதரர்கள் என்ற இடது பக்கத்துக்கு வாங்க, சகோதரிகள் என்ற வல பக்கத்துக்கு வாங்க. ஆசைவாடு வேண்டி நிற்கிறோ, ஆசைவாடு இந்நேரமே. எல்லாரும் விசுவாசத்தோடு ஒருமனப்பட்டு சொல்லுங்க, ஆசை என் ஜனத்தின் மேல அசைவாடு ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே அசைவாடு ஆவியானவரே, அசைவாடு எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் ஆவி ஆத்மா சரத்தின் மேலாக அசைவாடும். உம்மை நோக்கி கலருகிற தகப்பனே, எஸ் லார்ட். இந்த இடத்துல இருக்கிற ஒருவர் உங்களுடைய தொண்டையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, விழுங்க முடியாத படிக்கு ஏதோ அடைக்கிறது போல, தொண்டைக்குள்ள ஏதோ ஒரு கட்டி இருக்கிறது போல, ஒரு காயம் இருக்கிறது போல நீங்கள் உணர்றீங்க. இன்றைக்கு காலையில் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த நபர் யார் இருந்தால் முன்னுக்கு வாங்க, இது உங்களுடைய தருணம். இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன். இப்பொழுது நாங்கள் இருக்கிற இந்த நிமிஷத்திலே இந்த தீராத ஒரு தலைவலி, குத்துகிற ஒரு தலைவலி, உங்களுடைய தலை கூட சுத்துகிற அளவுக்கு உண்டாகிற தலைவலி, கைகளில் இருக்கிற பெல நின்று போகிற தலைவலி ஓடு ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. இயேசு இன்றைக்கு காலையில் உன்னை குணமாக்குறார். அந்த நபர் சீக்கிரமாக முன்னுக்கு வாங்க. இந்த இடத்துல இன்னொருவரை பார்க்கிறேன். உங்களுடைய மார்பகம் ஒரு பக்கம் வீங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். மூச்சு எடுக்க நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, அந்தரமாக இருக்கு. இருந்தால் போல ஒரு குத்து வழி உங்களுடைய நெஞ்சில் உண்டாகிறது. அந்த நபரை சீக்கிரம் முன்பதாக வாங்க.
இந்த காலையில் இந்த இடத்துல இன்னொரு ஆள் இருக்கிறீங்க, உங்களுடைய கால் பாதங்களில் உறைப்பு இருக்கிறது. சில நேரத்தில் கால் குதிக்கால கீழே வைக்க இல்லாதபடிக்கு நோவு உண்டாகிறது. இந்த காலையில் இயேசு உங்களை குணமாக்குறார். அந்த நபர்கள் தயவு செய்து முன்பதாக வாங்க. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே கடந்து வருவீராக ஆவியானவரே, கடந்து வருவீராக ஆவியானவரே. அதிசயம் செய்ய கடந்து வாரும், அற்புதத்தை நடப்பிக்க கடந்து வாரும், விடுதலை கொடுக்க கடந்து வாரும். இயேசுவேமுடைய மகிமை இறங்கி வரட்டும், இயேசுவேமுடைய அற்புதம் இறங்கி வரட்டும். இயேசுவே, ஒவ்வொருவரும் மேலுமா இந்த காலையிலே நீங்க அசை வாடுங்க ஆவியானவரே, அசை வாடுங்க ஆவியானவரே. குழந்தைகள் மேல அசை வாடுங்க, வாலிபர்கள் மேலே அசை வாடுங்க, ஒவ்வொரு முதியோர் மேல அசை வாடுங்க, ஒவ்வொரு ஊழியக்காரன் மேல அசை வாடுங்க, உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் மேல அசை வாடுங்க. ஆண்டவரே, குறைகள் இப்பொழுது நீக்கப்படுவதாக, மனதில் இருக்கிற பாரங்கள் இப்பொழுது நிகழ்ந்து போவதாக, மனதில் இருக்கிற சஞ்சலங்கள் பயங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகி செல்வதாக. இந்த இடத்துல ஒரு ஆளுடைய இருதயம் மிகுந்த பயத்தால் நிறைந்திருக்கிறது. பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். பயம், பயம், எதையும் செய்ய முடியாதபடி பயம் இருக்கிறது. இயேசு இப்பொழுதும் அந்த பயத்தினால உங்களுடைய நெஞ்சு நடுங்கி கொண்டு இருக்கிறது. காரணமே இல்லாத ஒரு பயம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அந்த நபர் சீக்கிரமாய் வாருங்கள். இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். பயங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, கலகத்தையும் பிரிவினைகளையும் சண்டைகளையும் கோபங்களையும் கசப்புகளையும் ஹல்லேலூயா தகாத திந்தைகளையும் உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியே, உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன்னை எதிர்க்கிற இந்த காலையிலே உன்னுடைய வல்லமையை முறியடிக்கிறேன், உன்னுடைய வல்லமையை முறியடிக்கிறேன். தரித்திரத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுடைய கட்டுகள் உடைந்து போவதாக, உங்களுடைய நுகங்கள் முறிந்து போவதாக. எவர்கள் கடன் பிரச்சனையில் அகப்பட்டு இருக்கிறார்களோ, இந்த கடன் எனக்கு வேண்டாம், இனி ஒருபோது நான் கடனை எடுக்க மாட்டேன், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை மன்னித்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லுகிற உள்ளங்கள் எதுவோ அவர்களை இந்த நாளிலே ஆண்டவரே தங்கள் கடன் பிரச்சனையில் இருந்து ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை விடுவித்துக் கொள்ளுவீராக, உடைய விடுவித்துக் கொள்ளுவீராக. விடுதலை இறங்கி வரட்டும், விடுதலை இந்த காலையில இறங்கி வரட்டும். இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கிறீங்க, இங்கால கழுத்துல இருந்து இந்த தோள்பட்டையில இருந்து இந்த வலது கையில இருக்கிற நரம்பு, நரம்பு இழுக்கிறதை நான் பார்க்கிறேன். யார் அந்த நபர்? வலது பக்கம் இந்த கழுத்துல இருந்து இந்த தோள்பட்டை வழியா அப்படியே உங்களுடைய வலது கையில் இருக்கிற நரம்பு இழுபடுது, சரியா வலிக்குது. யார் இந்த நபர்? இருந்தால் இருந்தால் போல அது வந்து வந்துட்டு போகுது. அந்த நபர் சீக்கிரமா முன்னுக்கு வாங்க. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாக்கு எரிவு எரியறதாம், நாக்கு ரத்தத்தால புறடி கடுக்கிறதாம். எவ்வளவு காலம் கூட நாக்கு எரியுது? ரெண்டு வருஷம். இப்பயும் எரிஞ்சு கொண்டிருக்கா? அந்த எரிவு உங்களை விட்டு போகாது. அப்படியா? எரிஞ்சு கொண்டே இருக்கும். எங்க இருக்கிறீங்க? வந்தார் மூலையில. உங்களோட பேர்? பேபி சாந்தினி. சாந்தினி, the name of Jesus. கரங்களை நீட்டு. The name of Jesus. In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் இந்த நாவில இருக்கிற எரிவை நான் கடிந்து கொள்ளுகிறேன். வெளியேறுவதாக. புரடியில இருக்கிற இந்த தலைக்குத்தை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இரண்டு ஆண்டுகள் நாவில இருக்கிற எரிவை பார்த்து இருக்க முடியாது. Come out in the name of Jesus. I break your yoke right now in Jesus' name. அம்மா, உண்மை சொல்லணும். இப்ப பாருங்க, அந்த நாக்கில் அந்த எரிவு இருக்காண்டு.
நிறைய இருந்ததா? குறைஞ்சிட்டா? கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்ன சொன்னீங்க? இஞ்சல பக்கம் இது அப்படியே ஃபுல்லா எரியிருந்தது. நாக்கு எரியுதா? உங்களோட சொக்கு அங்க எரியுதா? பாதையே இந்த சொக்குல அப்படி எரிய உள்ள வெளியிலே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வலது பக்கத்திலே சொக்கிலும் நாவிலும் இருக்கிற எரிவு முற்று முழுக்க நீங்குவதாக. In Jesus name. Amen. சரி, இப்ப பாருங்க. நாக்குல இருக்கிற எரிவு என்ன இருக்கா? நாக்குல இல்ல, இந்த உடத்து எரியுது. சொக்குல இருந்து இஞ்சால இருந்தது போயிட்டா? நாக்குல இருந்தது போயிட்டு முழுமையாக நீங்குவதாக. ஐ பிரேக் திஸ் யோக் பொல்லாத ஆவியோனை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். எரிவை எடுத்துக்கொண்டு வெள்ளிய வா. Now in Jesus name. பாருங்க, இப்ப நாக்கேரியல இந்த அவர்தான் எரியுது. இப்ப சொண்டு எரியுதா? இயேசுவின் நாமத்துல இப்ப பாருங்க. ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இத்தனை முதலாம் தரம் எரிவு இல்லாம இருக்கிறீங்க. பாருங்க, இரண்டு ஆண்டுகள் நாவு எரிந்து கொண்டே இருக்கு. இரண்டு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் முதலாம் தடவை அந்த எரிவு இல்லாம இருக்கிறா. தலையில இருக்கிற குத்து வலிப்பு எடுக்கு. ஆமென். கரங்களை தட்டி ஏசா பக்கம் நான் சொல்ல, உம்மை போல் எவரும் இல்லை, எந்த உள்ளத்தையே தொட்டிடவே சாதா காலமாக தேடினாலும் அங்கே உம்மை போல் எவரும் இல்லை. தம்பிட பேர் என்ன சொன்னீங்க? அதர்வா. அதர்வா, சரி. இப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சண்டே வந்திருக்கிறீங்க, மாற்றம் ஏதும் இருக்கா? நீங்க சொன்னீங்க யூரினோட புரோட்டீன் போகுது. இல்ல இல்ல, சுகர் டயபெட்டிஸ் என்ன பிளட் ஹை சுகர் அது பிளட்ல ஏதும் மாற்றங்களை கண்டீங்களா? கூடுது குறையுது, இன்சுலின் கொடுத்து கொண்டுதான் இருக்கேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் ஒருமனப்படுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே தகப்பனே, இந்த மகனுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே நீங்கள் உங்களோட இரத்தத்தை சிந்தினீங்க, சாபங்களை சுமந்தீங்க. ஆண்டவரே உங்களோட சரத்தை கிழித்து இந்த டயபெட்டிஸ் வியாதியில் இருந்து சுகத்தை கொடுத்தீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவன் சரீரத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு டயபெட்டிஸினுடைய கணுக்களும் அழித்து போவதாக. சீனியினுடைய நிலம் சரியான நிலைமைக்கு திரும்புவதாக, சுகம் உண்டாவதாக, இன்சுலினே பயன்படுத்தாதபடி, ஒரு மாத்திரையும் பயன்படுத்தாதபடி பரிபூரணமான சுகம் உண்டாகத்தக்கதாய் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே இறங்கும், இறங்கும் தெய்வீக சுகம் இறங்கட்டும். டயபெட்டிஸினாலே பாதிக்கப்பட்ட சரத்தின் அவயவங்கள், கணுக்கள், நரம்புகள், தசைகள், எலும்புகள் இயேசுவின் நாமத்திலே கிட்னிஸ் குணப்படுவதாக. இந்த டயபெட்டிஸை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். மாற்றங்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்க. புதன்கிழமை வாங்க. காட் பிளஸ் யூ.
என்ன பேர் அற்புதமலர். இந்த பக்கமா குத்து வலியம் வயிற்றுல அவ்வளவு காலம். இது முதல் கன நாள் இருந்து இப்படி அடிக்கடி வாரது இருந்து இப்ப இருக்கா? ஒரு கிழமை இருந்து இருக்குது. அப்படி ஒரு கிழமையா இருக்கு. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இடப்பக்கத்திலே வயிற்றில் இருக்கிற இந்த குத்து வலியை பார்த்து நீ இனிமேல் இருப்பதில்லை என்றும், இந்த நிமிஷமே நீ இந்த சரத்தை விட்டு வெளியேறுகிறாய் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். I break this yoke in the name of Jesus. Now I speak your healing to flow. இந்த கடுப்பு இப்பொழுது நீங்குவதாக, இந்த கடுப்பு இப்பொழுது நீங்குவதாக வெளியவா இயேசுவின் நாமத்தில். பொல்லாதாவியே, இந்த வியாதியை கொண்டு வருகிற பலவீனப்படுத்துகிற பொல்லாதாவியே, உன்னை இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து கொள்ளுகிறேன். வெளியவா, உன் கட்டை அவிழ்கிறேன், உன்னை கட்டுகிறேன், உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன், உன் கிரியைகளை அழிக்கிறேன். I release the power of God right now in the name of Jesus. I set this daughter free in Jesus' name. Amen. இவங்கட வாலிம குறைங்க சொல்லுங்க. இப்ப பாருங்க, என்ன கொஞ்சம் இருக்கு, என்ன கொஞ்சம் இருக்கு, சும்மாவே தெரியுது. கொஞ்சம் லைட்டா இருக்கு. கடுமையா இருந்துச்சா? இப்ப பாருங்க In the name of Jesus, in the name of Jesus, I command this pain to leave now, in Jesus' name. இப்ப பாரு, சோதிச்சு பாரு. கொஞ்சம் இருக்கு. எங்க இருக்கு கொஞ்சம்? எங்க நோய் இருந்தது? In Jesus' name, I command this pain to leave. In Jesus' name, live totally in Jesus' name. பாருங்க இப்ப. சரி சரி, இன்னொரு ஆள் பக்கத்துல வாங்க பிடிக்கிறதுக்கு. என்ன விக்டோரியாமா? ரெண்டு முழங்கால் நோவுதா? முழங்கால் ரெண்டு நோவுதா? முழங்கால் ரெண்டு நோவுதா? ஆண்டி இப்ப இப்ப நோவுதா? எவ்வளவு காலம் இந்த நோய் இருக்கு? கணக்காலம். சாரியை கொஞ்சம் தூக்குங்க, இந்த முழங்கால காட்டுங்க. ஒன் பிச் லோ. என் தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்திலே I command in the name of Jesus every pain to leave. I command in Jesus' name every pain to leave. I speak healing to flow now in Jesus' name. I speak healing. Every stiffness leave. Every dryness leave in Jesus' name. உடைய தெய்வீக சுகம் உண்டாகட்டும். நடந்து வாங்க. பயப்பட வேணாம், பயப்பட வேணாம். அந்த நோ போயிட்டு
ஒரு கை பிடிக்கணுமா உங்களுக்கு? கம் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, உச்சந்தலையில இருந்து குதி கால் வரையுள்ள ஒவ்வொரு நரம்பு நாடிகளுக்குடாய், தசைகளுக்குடாய், எலும்புகளுக்குடாய், ஊனுக்குடாய், உம்முடைய சிருஷ்டிக்கிற வல்லமை கடந்து செல்வதாக பரிபூரண சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. வாங்க ஆண்டி, ஆண்டி வாங்க, நான் இங்கே நிற்கிறேன். சரி, இவங்கள்ட்ட போங்க, பயப்பட வேணாம், பயப்பட வேணாம், இங்கே வாங்க ஆண்டி. திரும்பி என்னட்ட திரும்புங்க, திரும்பி வாங்க, நான் இங்கே நிற்கிறேன். பயப்பட வேணாம், காலம் அடிக்க பயப்பட வேணாம். நீங்க எனக்கு சொல்லுங்க, அந்த முழங்கால்ல நோய் இருக்கா? இப்ப நோய் இல்ல, நோ போயிட்டு, நோ போயிட்டு, பலவீனமா இருக்கா? சரி, ஒரு ஆள் வந்து கொண்டு போங்க. நல்லா இருக்கா காலஞ்சி? நல்லா இருக்கு, எல்லா நோவும் போயிட்டு? ஒரு கை இந்த காலம் அடிங்க பாப்போம் பாருங்க, நோவு தாங்க. எல்லா நோவும் போயிட்டு, வெரி குட், ஆமே. சொல்லுங்க. எவ்வளவு காலம்? மூன்று மாசமா குதிகால விரைப்பு. வேற என்ன? நடக்கக்குள்ள இப்ப நோங்குதாது, நொந்தது. இயேசுவின் நாமத்திலே குதிகால இருக்கிற கடுப்பை பார்த்து, நீ இருக்க முடியாது, இருக்க முடியாது, மூன்று மாதங்களாக குதிகால இருக்கிற கடுப்பு இருக்க முடியாது, அந்த நரம்புகள்ல இருந்து உண்டாகிற நோ இப்பொழுதே விட்டு விலகுவதாக, விலகுவதாக இயேசுவின் நாமத்திலே. Now I speak your healing, Jesus. Amen. Test பண்ணி பாருங்க இப்ப. சொல்லுங்க. சாதுவா இருக்கு? ஒரு கால்லயா ரெண்டு காலும்? ரெண்டு காலையும் சாதுவா இருக்கா? கைய நட்டு. In the name of Jesus, I speak your healing to flow. I rebuke this condition. I command every pain to leave in Jesus' name. Every pain, leave. Leave now in Jesus' name. உம்முடைய விடுதலை இறங்கட்டும், இந்த நுகம் முறியட்டும். ஆமே. நடந்து வாங்க, நடந்து வாங்க, நடந்து வாங்க, நடந்து வாங்க, திரும்ப வாங்க, நடந்து வாங்க. இப்ப சொல்லுங்க, எல்லா நோவும் போயிட்டு? சரி, போயிட்டு. எல்லாம் கூடும், சொல்லுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. இவருக்கு வந்து வலது கையில அந்த நரம்பு இழுபட்ட மாதிரி இருக்கணும். நீங்க இப்ப சொன்ன நரம்பு இதுல இருந்து, அப்படி கழுத்துல இருந்து, இங்க இருந்து, இங்க மட்டும் ஏதோ நரம்பு இழுத்து சுழிச்சுள்ளன்னு இருக்கு. இருந்த எவ்வளவு காலம் இது? 11 மாசம். 11 மாசமா இருக்கா? இன்ஜெக்ஷன் போட்டீங்க இதுக்காக? அதெல்லாம் போட்டு சரி வர, அது போட்டு சரி வரல. இப்ப அப்படி இருக்கா? இப்ப இடைக்கிட நோ. என்ன நெய்ம? இப்ப நோவுதா? சாடியா நோ? சாடியா நோவுது. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. பிரதர், இத உங்களை உங்களை குறிச்சு கத்தர் இந்த இந்த சிக்னஸ் ஆண்டவர் வெளிப்படுத்தினபடியா அவர் நிச்சயமாய் அவர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன மாதிரியே அப்படி இருக்கிறது. 11 மாதங்கள் இன்ஜெக்ஷன் போட்டும் சரி வரல. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில
இயேசுவின் நாமத்தில் ஐ ஸ்பீக், இந்த நரம்புகளை பார்த்து சொல்லுகிறேன், நீ குணப்படு, நீ குணப்படு இயேசுவின் நாமத்தில். விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும். இனி ஒருபோதுமே இந்த குத்துவலி உண்டாவதில்லை. ஐ ரிலீஸ் யூ ஹீலிங் ஃபாதர், லெட் யுவர் ஹீலிங் கோ டு ஃப்ளோ. ஐ ஸ்பீக் டோட்டல் ஹீலிங் இன் ஜீசஸ் நேம், ஆமென். மடிச்சு பாருங்க எப்படி இருக்கு. என்ன செய்யும் பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ. சொல்லுங்க. பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே. என்ன நளினி, 4.5 வருஷமா பிரஸ்ட்ல இருந்த கேன்சர், அதை எடுத்த பிறகு இப்ப தலையில வந்திருக்காம், இடது கை நோ. ஸ்டாஃப் கலட்டுங்களே. இடது கைக்கு என்ன நடந்துட்டு? அதை கடக்குது. தூய ஆவியே எங்கள் தேவனே நன்றி சொல்கிறோ. ஹல்லேலூயா. தூய ஆவியே, in the name of Jesus, 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 I speak healing to flow, I speak healing to flow now in the name of Jesus. இந்த சகோதரி மார்பிலே கேன்சர் இருந்து இப்பொழுது அந்த கேன்சர் மார்பிலே இருந்து அது அப்படியே தலைக்கி போயிருக்கிறது. வைத்தியர்கள் வாழ்வதற்கு ஒரு சில காலம்தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். கரெக்டா? இப்ப சிஸ்டர் சுகத்துக்கு மட்டும் இயேசுக்கு பின்னுக்கு வரக்கூடாது. சரியோ? உங்களுக்கு பூரண சுகம் வேணுமெண்டா, இயேசு கொடுப்பார். உங்களுக்கு ஜீவனை கொடுக்க இயேசுவால முடியும். உங்களோட உள்ளத்துல ஒரு தீர்மானம் பண்ணணும். உங்களுக்கு சத்தியம் நல்லா தெரியும். நீங்க இயேசுவை பிடிச்சிங்கண்டா, குணமாகறதுக்கு மாத்திரம் இல்லை, இனி எஞ்சி இருக்கிற காலம் எல்லாம் இயேசுவுக்காக வாழ அவ்வளோ ஒப்பு கொடுங்க. ஓகே, சுகத்துக்காக மாத்திரம் வர வேணாம். ஏன்னா நீங்க ஏற்கனவே ஆண்டிருக்கும் சுகம் கொடுத்தார். அதுக்கு பிறகு நீங்க காணாமலே போயிட்டீங்க. இப்ப திரும்ப கேன்சர் தலைக்கேறினதுக்கு பிறகு நாங்க திரும்ப எங்களோட தொடர்பு கொண்டீங்க, அது சரியில்லை. இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கும். மரணத்தில இருந்து நம்மை விடுவித்தவர். திரும்ப அவருடைய பாதுகாப்புலேருந்து நம்ம வெளியில் போயிட்டோம்டா, சத்துரு நம்ம அழிக்கத்தான் பார்ப்பான். சரியோ? கத்த நல்லவர். உங்களோட கை என்ன கடுக்குதா? கடுக்குதா? எல்லாரும் ஒருமனப்படுங்க. உங்களோட பரிசுத்த கரங்களை நீட்டுங்க. சி, இட்ஸ் அ டீம் மினிஸ்ட்ரி. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான். உங்களை எல்லாருக்குள்ளேயும் அபிஷேகம் இருக்கு. நீங்கள் கரங்களை நீட்டுற நேரம் அந்த அபிஷேகம், எல்லார் அபிஷேகம் அப்படி ஒன்றா சேர்ற நேரம் அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த கேன்சரை அதட்டுகிறேன். சொல்லுங்க, எல்லாரும் அதட்டுகிறேன். இந்த கேன்சரை உன்னை நான் அதட்டுகிறேன் என்று சொல்லுங்க. கேன்சரை உன்னை நான் அதட்டுகிறேன். தலையில இருக்கிற கேன்சர் இப்பொழுது நீ மரித்து போவாயாக. கேன்சர் மரித்து போவதாக, கேன்சர் மரித்து போவதாக, கேன்சர் மரித்து போவதாக. இந்த கேன்சரினாலே தலையிலே உண்டான பாதிப்பு, என்னென்ன பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக என்று சொல்லுங்க. புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக,
I break every yoke in the name of Jesus. Father, I speak your healing to flow. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உட்கார். எனக்கு இப்ப சொல்லுங்க, தலையில என்ன செய்யும்? இப்ப ஒண்ணும் செய்யாது. நீங்க வரக்குள்ள என்ன செய்தது? இறுக்கி பிடிச்ச மாதிரி, இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஃபுல்லா ஒவ்வொரு நாளும் ரெண்டு பக்கமும் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். அது விட்டு போகாது, அப்படி எப்பயுமே இருக்கும். அப்படி இப்படி இருக்கும். இப்ப ஜபிச்ச பிறகு இப்ப இல்ல, இப்ப இல்ல. ஆமே சொல்லுங்க. இந்த கையில இப்ப இந்த நோய் இருக்காது பாருங்க. கேன்சராலே உண்டான இந்த பாதிப்பு இந்த சரீரத்தில் இனி இருப்பதில்லை. எல்லா பாதிப்பையும், எவ்ரி சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர், we just remove it. We remove it in the name of Jesus. We remove it in the name of Jesus. We rebuke it. We command in Jesus' name to leave. Every stiffness to leave, every pain to leave in Jesus' name. கையை தூக்குங்க, கீழே விடுங்க. திரும்ப தூக்குங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். கீழே விடுங்க, உயர்த்துங்க. சொல்லுங்க, இப்ப அந்த நோய் இருக்கா? இதுல இயேசுவின் நாமத்தில் லீவ். இப்ப பாருங்க, உயர்த்துங்க, கீழே விடுங்க, உயர்த்துங்க. என்ன செய்யுது? நல்லா உயர்த்துங்க, பின்ன கெடுங்க, முன்னு கெடுங்க, கீழே விடுங்க, டக்குன்னு உயர்த்துங்க. நோவுதா? கொஞ்சம் நோ இல்லை. ஆமென். God bless you. அம்மா ஓடிவாங்க, அம்மா ஓடிவாங்க. பிரோ இயேசுவே நன்றி. என்ன? காலுக்கு கிளை விரைப்பா. அம்மா உங்க காலுக்கு கிளை விரைப்பா? விரைப்புதெல்லாம் முறைக்குது. போன கிழமை நீங்க வந்த, நீங்க சரி வந்து சொன்னீங்களே, அது பிறகு அப்படி இருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் இப்போ இதில் தானே விரைக்குது, இதில் விரைக்குது. இயேசுவின் நாமத்தில் ஐ ஸ்பீக் ஹீலிங். எவ்ரி நம்னஸ் லீவ். தலையில் இருக்கிற குத்து வழி பொழுது போ. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் தலையில இருக்கிற குத்துவலியை பார்த்து இருக்க முடியாது. வெளியே வா என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். எல்லா விரைப்பு இயேசுவின் நாமத்தில் வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். In the name of Jesus. In the name of Jesus. எல்லா விரைப்பு இப்பொழுது நீங்குவதாக, எல்லா விரைப்பு, எல்லா விரைப்பு இப்பொழுது நீங்குவதாக. I speak healing Jesus, in Jesus name. சீக்கிரம் காலில் இருக்கிற விரைப்பு விரைப்பு போயிட்டு ஒன்று 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 ஒன்றா காலில் இருக்கிற விரைப்பு இருக்கா? அது போயிட்டு. சரி, காலில் அந்த விரைப்பு போயிட்டு இஞ்சால பக்கம் இருந்த விரைப்பு இஞ்சால போயிட்டு இஞ்சால இருக்கு. சின்ன ஒரு அடி ஒன்று போடட்டா? இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. ஐரி இப்போ பாருங்க, இப்போ பாருங்க. இது என்னம்மா வர வர பின்னுக்கு பின்னு கொண்டு போறீங்க? லீவ் இன் ஜீசஸ் நேம். பாருங்க என்ன தலையாட்டுறீங்க? விரைப்பு இருக்காண்டு பாருங்க. தலையில தலை குத்து, இப்ப குத்துதா? தலைக்குள்ள குத்துது. Thank you for your healing Jesus. I command this headache to leave now in Jesus name. பாருங்க இப்ப இல்ல, இப்ப இல்ல, எல்லாம் போயிடுச்சு. சரி,
கண்ணீரின் மத்தியிலும் எனக்காக நீங்கதான் வா. சொல்லுங்க. கண்ணீரின் மத்தியிலும் எனக்காக நீங்கதான் வா. எல்லாமே எல்லாமே நீங்கதான் பா. எனக்கு எல்லாமே நீங்கதான் பா. எனக்கு எல்லாமே நீங்கதான் பா. எனக்கு எல்லாமே நீங்கதான் பா. சொல்லுங்க. தகப்பனும் தகப்பன்.